நமஸ்தே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மத்தியமா பாட்டிய புஷ்தக் அப்படின்ற இந்த புக்கில் இருக்கக்கூடிய டூ கத்திய இந்த கத்திய பார்ட்டில் ஃபர்ஸ்டு கத்திய கி சதுராயி அப்படின்ற இந்த லெசனில் இருக்கக்கூடிய சாராங்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் மற்ற அபியாசெல்லாம் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பீர்பல் கி சதுராயி பீர்பலுடைய புத்திசாலித்தனம் சதுராயி அப்படின்னாக்கா புத்திசாலித்தனம் அப்படின்ற இந்த லெசனில் இருக்கக்கூடிய சாராங்ஸ் எஸ்ஏ மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய மற்ற அபியாசலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் சாராங்ஸ் பார்க்கலாம் பீர்பல் கி சதுராயி பாட்டு காலிகேன் ஒரு நாள் பாதுஷா அப்படின்னாக்கா ராஜா ராஜாவும் பீர்பல் அதாவது அவருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பீர்பல் அப்படிங்கிற ஒரு அமைச்சரோட டகல்தே டகல்தே அப்படின்னா நடந்து பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டே பாஸ் ஒரு குளத்து பக்கம் ஒரு குளத்தை நோக்கி சென்றார்கள் அடைந்தார்கள் பாத்ஷா பாத்ஷா அப்னே ஹாத் தோனே பாணி தோ ராஜா தன்னுடைய கைகளையும் கால்களையும் கழுவுவதற்காக தோனே பாணிமே அதாவது அதை கழுவுறதற்காக தண்ணியில் வைக்கிறாரு அப்ப அந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சான் பகூத் டண்டா அப்படின்னா ரொம்பவும் ஜில்லுன்னு ரொம்பவும் குளிர்ச்சியாக இருந்தது டண்டா அப்படின்னா பூச்சாக்கி கோயி இஸ் பாணிமே நகா சக்தாக பாதுஷா பீர்பல் கிட்ட கேக்குறாரு பூச்சா அப்படின்னா கேக்குறது பூச்சாக்கி கேக்குறாரு கோயி யாருமே இந்த தண்ணியில குளிக்க முடியாது இந்த தண்ணியில் யாராச்சும் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நகா அப்படின்னா குளிக்கிறது பீர்பல் நே துரந்த் கி பீர்பல் உடனே சொல்றாரு பைசா கடாபி ரஹ் சக்தாகே அதாவது பைசா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இரவு முழுவதும் கூட இந்த தண்ணியிலேயே நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ராத் பர் அப்படின்னாக்க இரவு முழுவதும் இஸ் பாணிமே இந்த தண்ணியில கடாபி நிக்கவும் ஆள் இருக்காங்க நிக்க முடியிறோம் அப்படிங்கறதுக்கு ஆள் இருக்காங்க பாத்ஷானே கஹாக்கி ராஜா சொல்றாரு இது வந்து இம்பாசிபிள் அதெல்லாம் இப்பெல்லாம் நடக்கவே நடக்காது இப்பெல்லாம் யாராலையுமே இந்த தண்ணியில நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அவர் அகர் கோயி இசே கர் திகாயே தோ மே உசே பாஞ்சு ஹசார் ருப்பியே இனாமே தூங்கா ஒருவேளை அப்படி யாராச்சும் இருக்காங்க இதில் நின்று காமிச்சிட்டாங்க அப்படின்னா கோயி யாராவது இசேக்கர் இதை செய்து காண்பித்தார்களானால் திகாயே தோ அப்படின்னா காண்பித்தார்களானால் நான் அவங்களுக்கு பாஞ்சு ஹசார் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பேன் இனாமே தூங்கா நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு தூசரே ஹி தின் பீர்பல் ஏக்கு ஹட்டா கட்டா ஷரீர்வாலா அதாவது அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே பீர்பல் ஒரு வாட்ட சாட்டமான ஹட்டா சாரி ஹட்டா கட்டா அப்படின்னாக்கா ரொம்ப ஜைஜாண்டிக்கா வாட்ட சாட்டமாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பு கொண்ட ஷரீர்வாலா அப்படின்னா உடல் அமைப்பு கொண்ட லக்கட் ஹாரே அப்படின்னாக்கா உட்கட்டார் மரம் வெட்டுறவங்க லக்கட் ஹாரே கோ தேகா பார்க்குறாரு அவர் உசுசே சாரி பாத்தே சம்ஜாயி அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே புரிய வைக்கிறாரு இந்த மாதிரிப்பா இன்னா ராஜா அந்த மாதிரி ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாராம் பார்த்துக்க அப்படின்னோடனே எல்லாமே புரிய வைக்கிறாரு அவங்கள அதை புரிஞ்சிக்கிட்டாங்க லக்கட் ஹாரேனே பாத்ஷா கி சர்த் ஸ்வீகார்கர் லீ அந்த உட்கட்டர் வந்து ராஜாவுடைய எல்லா சேலஞ்சையுமே ஏற்றுக்கொண்டார் ஷர்த் அப்படின்னா சேலஞ்ச் ஸ்வீகார் அப்படின்னாக்கா அக்செப்ட் ஏற்றுக்கொள்வது எல்லாத்தையுமே இந்த சேலஞ்சை ஏற்றிக்கிட்டார் ஷாம்கோ சேகட்ஹாரே தாலாபுமே ஷாம்கோ சஜே மாலை ஆறு மணிக்கு லக்கட் ஹாரே அந்த உட்கட்டர் தாலாபுமே குளத்தில் கர்தன் டக்கு கே கடா கழுத்து நம் அதாவது கழுத்து வரைக்கும் கழுத்து நனைகிற அளவுக்கு அவர் அந்த தண்ணியில் தண்ணிக்குள்ளே போயிட்டு இறங்கி நிற்கிறார் அக்பர்னே நே தூசரே அக்பர்னா ராஜாவோட பேர் பாத்ஷாஹுன்னு மேலே படிச்சுள்ள அவரோட பேர் அக்பர் அக்பர்னே நே தூசரே தின் சபேரே தக் லக்கட்ஹாரே கோ பாணிமே கடை ரஹ்னே கேலியே கஹ்கர் தோ நவுகரோங்கோ ரக்வாலிக்கேலியே நியுக்து கியா அக்பர் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவர் நிற்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ரெண்டு சர்வன்ஸ் நவுகரோங் அப்படின்னாக்கா சர்வன்ஸ் வேலைக்காரங்க வேலைக்காரங்கள போயிட்டு பார்த்துக்க சொல்லி அவர் வந்து ஆர்டர் போட்டார் நியுக்தி கியா அப்படின்னா நியமனம் செய்தார் அவர் வந்து ஏமாத்துறாரா இல்லை அவர் சொன்ன மாதிரியே நிற்கிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு வாட்ச் பண்ணுறதுக்குன்னே ரெண்டு காவலாளிகளை நியமனம் செய்தார் சபேரே பாஸ் ஆயா. நெக்ஸ்ட் பாருங்க அதாவது சபேரேனா மார்னிங் அடுத்த நாள் காலையில் அந்த கிராமத்தால் தேஹாதினாக்கா வில்லேஜ் பீப்புள் அந்த கிராமத்தால் பாத்ஷா கே பாஸ் ஆயா அதாவது ராஜாவிடம் வந்தான் உசே தே தாசு ஹுவா அவரை பார்த்துட்டு பார்த்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிவேன் எதுவுமே ஆகாமல் அப்படியே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்கு அவருக்கு தேஹாதினே ககாக்கி தாலாப்கே கினாரே தஸ் ஃபுட்டு தூரிப்ப இருக்கே தீப்பு கோ தேயே பாணிமே கடா ரஹா தேஹாதி அந்த கிராமத்தால் சொல்கிறாரு தாலாப்கே கினாரே அதாவது அந்த குளத்து கரையில் அதாவது கினாரனா கரை குளத்தினுடைய கரையில் இருந்து தஸ் பத்து அடி ஃபூட்னா நம்ம இங்கிலீஷில் ஃபீட்டுன்னு சொல்லுவோம் இது ஹிந்தில ஃபுட்டு அடி தூரத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தீபம் அதாவது தீப்புக்கோ தேக் தேகு ஏ பா அந்த தீபத்தை நான் பார்த்துக்கிட்டேன் தண்ணியில் நின்னேன் நின்றுக்கிட்டு இருந்தேன் அக்பர்னை கி அக்பர் சொல்றாரு உஸ் தீபக்கு கி கர்மிக்கே காரன் தேகாதிக்கோ ஷர்தி மஹஷூஸ் நகி ஹுயி அதாவது அந்த தீபத்தினுடைய வெப்பத்தின் காரணமாக தான் அந்த கிராமத்தால் இந்த தண்ணியில் நிற்க முடிஞ்சிச்சு இதனால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் இஸ் காரன் பாத்ஷாக்னே இனாம் தேனா இன்கார்கர் தியா இதன் காரணமாக அந்த பாத்ஷாக் வந்து அந்த தேஹாதி அதாவது அந்த கிராமத்தாளுக்கு இனாம் தேனா இன்கார்கர் தியா அதாவது பரிசு கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார் இன்கார் அப்படின்னாக்கா அப்ஜெக்ஷன் மறுப்பு தேஹாதி பீர்பல் கே பாஸ் கயா அந்த கிராமத்தால் உடனே எங்கே போகிறாரு பீர்பல்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் நின்னேன் ஆனால் ராஜா அப்படி சொல்லிட்டாரு எனக்கு இப்போ கிடைக்கலையே என்ன செய்கிறது அப்படின்னு எல்லா விவரத்தையும் அங்கே அவர்கிட்ட போய் சொல்கிறார் பீர்பல் நே தேஹாதிசே கஹாக்கி பீர்பல் உடனே அந்த கிராமத்தாளுக்கிட்ட சொல்கிறார் கல்ஷாம் தக்கு தும் இனாம் தில்வா தூங்கா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உனக்கு நான் பரிசை வாங்கி தருவேன் தில்வானா வாங்கி தூங்கானா தருவேன் கொடுப்பேன் இனாம்னா பரிசு உனக்கு நாளைக்கு நான் சாயங்காலத்துக்குள்ளே அந்த பரிசை எப்படியாச்சும் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு தூசரே தின் பீர்பல் தர்பார் நகி ஆயா நெக்ஸ்ட் டே பீர்பல் வந்து தர்பாருக்கு செல்லவில்லை நகி ஆயான செல்லவில்லை வரவில்லை அப்படின்னு அர்த்தம் வரவில்லை தான் கரெக்ட் தோ அக்பர் பீர்பல் கே கர்கே அப்போ அக்பர் வந்து என்ன பீர்பல் வல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பீர்பலை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டிற்கு சென்றார் கர்கையே அப்படின்னா வீட்டிற்கு சென்றார் பீர்பல் இல்லாமல் அக்பரால் இருக்கவே முடியாது பீர்பல் சூலேசே பாஞ்சு ஃபுட்டு ஊஞ்சே சீக்கே பற்கி ண் ஹாண்டிமே சாவல் பக்கா பக்காரகாத்தா பீர்பல் என்ன பண்ணுறாரு சூழ்கேசே சூழ்கேன்னா அடுப்பு அடுப்புலேருந்து ஐந்தடி தூரத்தில் உயரமா ஐந்து அடி தூரம் உயரமா பாஞ்சு ஃபுட்னா ஐந்தடி ஊஞ்சேனா உயரம் சீக்கேப்பர் அதெல்லாம் கட்டி அதாவது கயத்தில் கட்டி ஒரு பாத்திரத்துக்குள்ளே அதில் என்ன பண்ணுறாருன்னா சாவல் பக்கா அதாவது அரிசி அதில் போட்டு வேக வைக்க அதாவது சமைத்து கொண்டு இருந்தார் பக்கானால் சமைப்பது அப்படின்னு அர்த்தம் அந்த கைத்தில் பாத்திரத்தை வச்சு அதை வந்து மேலே தொங்க விட்டு அதை அடுப்புலேருந்து அஞ்சடி தூரத்தில் அந்த சாப் அந்த அரிசியை வேக வைக்கிறார் அக்பர்னே பீர்பல்ஸை பூச்சாக்கி அக்பர் இதை பார்த்துட்டு பீர்பல் கிட்ட கேட்குறாரு சூள் கேக்கா தாப்பு பாஞ்சு ஃபூட்டு தூர்க்கி ஹாண்டி கோ கைசே கரம் கரேகா அதாவது அடுப்புலேருந்து அஞ்சடி தூரத்தில் இருக்கே எப்படி அந்த அரிசி வந்து வேகம் கைசே கரம் கரேகா அதில் எப்படி வந்து வெப்பம் போயிட்டு படும் அதில் அது வேக வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர் சாவல் கைசே பக்கை இதை எப்படி நீங்கள் வேக வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு வெப்பம் எப்படி அதில் சேரும் அப்போ எப்படி அரிசி வேகும் சமைப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு பீர்பல் முஷ்குராத்தே குயே போலாக்கி பீர்பல் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறார் முஷ்குராத்தே அப்படின்னா புன்னகையோடு சிரித்து கொண்டு போலாக்கி அப்படின்னா பேசினார் ஜப் ஆக்கே பகிச்சேக்கே தீப்புக்கு கர்மி தஸ் ஃபுட்டு தக்கு கி சர்திக்கோ தூர் கருதிஹே தப் யகு சூழ்கா பாஞ்சு ஃபுட்டு தக்கு அப்புனே தாப்ஸே சாவல் நகி பக்கா சக்கீகா எப்போ நீங்கள் உங்களுடைய கார்டன் பகிர்ச்சேனா கார்டன் தோட்டத்தினுடைய விளக்கு தீபுக்கு கர்மி விளக்கினுடைய அந்த வெப்பம் வந்து பத்தடி தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தால் தண்ணியில் என்னார்ல பத்தடி தூரத்துக்கு அந்த தண்ணியை போய் அந்த குளிர்ச்சியான தண்ணியை வந்து சூடாக்கியதோ அதாவது அந்த அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி மாற்றினுச்சோ அது போல தான் சூல்கா பாஞ்சு ஃபுட்டு தக்கு அடுப்புலேருந்து ஐந்து அடி தூரத்தில் இருக்கக்கூடிய அப்பனே தாப்பு சே அதாவது அந்த இருந்து தாப்புனா அனல் அனலில் அரிசி வேகாதா அதை வேக வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் அதாவது பத்தடி தூரத்துக்கு வெப்பம் சாரும் பொழுது இது அஞ்சடி தூரம் தானே அதில் எப்படி வேகாதா அந்த வெப்பம் போய் சாராதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார் பாத்ஷாக்னே பீர்பல் கி சம்யோசித் புத்திசே பிரபாவித்து உன்ஹோனே தேகாதிக்கோ புலாக்க புரஷ்கார் தியா அவர் பீர்பல் கி கூப் கூ தாரிஃப்கி பாத்ஷாக் ராஜா உடனே பீர்பலுடைய அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜித் அப்படின்னா சமயோசித புத்தி அந்த உடனே அந்த டைமிங்கில் அந்த நேரத்தில் எதை கரெக்டாக புரிய வைக்கணுமோ அதை அவர் கரெக்டாக சொன்னதுனால அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக அதுலேருந்து அவர் ஈர்க்கப்பட்டு பிரபாவித் அப்படின்னாக்க ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு உனகோனே தேஹாதிகோ உடனே அவர் அந்த கிராமத்தால் அழைத்து புலாக்கர் அப்படின்னா அழைத்து தியா பரிசு கொடுத்தார் அதோட பீர்பலுடைய புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினார் நல்ல புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் நன்றாக பாராட்டினார் தாரிஃப்னா பாராட்டுறது இவ்வளோ தான் அந்த எஸ்ஸே இதில் நீங்கள் சில பாயிண்ட்ஸ் பண்ணுறா இருந்தால் பண்ணிக்கோங்க இது எல்லாமே முக்கியமானது தான் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால நீங்கள் விட்டுறாதீங்க அது கொஞ்சம் முக்கியமான எஸ்ஸே தான் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்யவாத்